ஹலோ, வெல்கம் நல்லாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் பக்கோடா. முதல்ல காலிஃப்ளவர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து சுடுதண்ணியில் இந்த காலிஃப்ளவர் போட்டு எடுத்துக்கணும். காலிஃப்ளவரில் குட்டி குட்டி புழு இருக்கும், இதனால் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கணும். சுடுதண்ணியில் எடுத்துட்டு ஒரு பிளேட் வச்சுக்கலாம். எல்லா காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் எடுத்த பிறகு மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா, அடுத்து அரிசி மாவு. அரிசி மாவு ஆட் பண்ணப்போ நல்லா முறுமுறுன்னு வரும் காலிஃப்ளவரு. இந்த மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு சேர்த்துக்கணும். கடைசியாக ரெட்டு ஃபுட்டு கலர் ஆட் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். பீச்சி ஸ்டைல் காலிஃப்ளவர் பக்கோடா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பீச்சில் சாப்பிட்ற காலிஃப்ளவர் பக்கோடா இதே டேஸ்டில் தான் இருக்கும். இப்போ இந்த காலிஃப்ளவர் பக்கோட்டா அரை மணி நேரம் மேரினேட் பண்ணோம். மேரினேட் ஆன உடனே கடையில் எண்ணெய் ஊற்றி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா மொறு மொறும் டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். அவ்வளோ நல்லா சூப்பரான காலிஃப்ளவர் ரெடி. பீச்சி ஸ்டைல் காலிஃப்ளவர் பக்கோடா சாமியாக வந்திருக்கு. ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.